வாழும் வசம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஊரும் பேரும் நிகழ்ச்சி, நான் உங்கள் கணேஷ்கர். அது என்ன ஊரும் பேரும்? ஊர் இருக்கும், பேர் இருக்கும், ஆனால் அந்த பேருக்கான காரணம் யாருக்குமே தெரியாதுங்க. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி, புரியுதா? ஒரு நாளைக்கு ரெண்டு ஊருக்கு போகிறேங்க, ரெண்டு ஊருக்கும் போய் அந்த ரெண்டு ஊர் பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு அந்த மாதிரி முதல் முதல்ல என்ன ஊருக்கு போகிறோம் தெரியுமா? வாலாஜா. என்னாஜா? வாலாஜா, வாராஜா அப்படின்ற மாதிரி வாலாஜா. அது என்ன வாலாஜா? ஊருக்குள்ளேயே போய் மக்கள்கிட்ட கேட்போமா? பா அண்ணா, உங்கள் பேர் என்ன? சுரேஷ். அண்ணா நீங்கள்? கணேஷ். வாலாஜா கணேஷ். நானும் கணேஷ் தான். ஓகே சார். அண்ணா நீங்கள்? நாதமணி. அருண். மோகன். மூர்த்தி. என்ன பண்ணுறீங்கண்ணா? டெய்லர் வேலை சார். நீங்கள்? நான் வந்து கோயில் வேலை. பிஸ்னஸ் பால் வியாபாரம். அதிசயமான மரம் நடக்கிறீங்க? அதெல்லாம் வந்து கிராமத்தில் நடக்கும். அது இது புது ரகமான பஞ்சாயத்துல நடக்கும். இப்போ இது லேட்டஸ்டாக நடக்கிற பஞ்சாயத்து. இதெல்லாம் என்னென்ன பஞ்சாயத்துலாம் நடக்கும்? ஒரு கதை பேசுவாங்க, கோயில் பற்றி ஏதோ பேசுவோம், கோயில் வசூல் பற்றி பேசுவோம், உக்காந்து துட்டு என்றது வண்டி இது பண்ணுறது அதை பற்றி பேசுவோம் உக்காந்து. அது அந்த அது பண்ணியாரு இதெல்லாம் அந்த யூக்கில் போகிற தீர்ப்பு மாற்ற அதெல்லாம் வேற, இது வேற. அதுதான் இது பண்ணுறது. சரி அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? பாலா கோயில் சாமியார். கோயில் கோயில் பூஜாரி. கோயில் பூஜாரி. டெய்லி காலையில் சாமி வந்து பூஜை பண்ணுவீங்க, சாயந்தரம் பூஜை பண்ணுவீங்க. ஆமாம். சரி, எத்தனை வருஷமா பண்றீங்க? நான் இப்போ ஒரு 5 வருஷமா பண்ணுவீங்க. 5 வருஷமா? அதுக்கு முன்னே என்ன பண்ணியிருந்தீங்க? அதுக்கு முன்னே பட்டுத்தறி. பட்டுத்தறி? பட்டு சேலை. சரி, சாமியா சாமி கிட்ட நீ உங்களுக்காக வேண்டிப்பீங்களா, எல்லாருக்காக வேண்டிப்பீங்களா? பொதுவாக எல்லாருக்கும். பொதுவாக எல்லாருக்காகவும். ஆனால் நிலம் விற்க வாங்க பண்றேங்க. இடம் நிலம் வாங்க விற்க பண்ணிக்கிறோம். ஓ சரி. ஆனால் நீங்கள் பால் பால் பாலில் வந்து எவ்வளோ தண்ணி கலப்பீங்கண்ணா? திட்டமாக கலப்போம். என்னண்ணா? திட்டமாக கலப்போம். திட்டமாக கலப்பீங்களா? தண்ணியில் பாலை கலப்பீங்களா, பாலில் தண்ணியை கலப்பீங்களா? பாலில் தண்ணி கலப்போம். பாலில் தண்ணி கலப்பீங்க? சரி, ஓகே. அதாவது ஏன் அந்த தண்ணி கலக்காம பால் குடிச்சா? குழந்தைங்களுக்கு லெட்டின் வராது, இன்ட்ரோல் வராது. தண்ணி ஊற்றாதான் எல்லாம் ஃப்ரீயாக வரும். தண்ணி அதாவது மக்களுக்காகத்தான் அண்ணன் தண்ணி ஊற்றுறாரு. சரி அண்ணா, நீங்கள் சொல்லுங்கண்ணா, இந்த ஊருக்கு எதுக்கு வாலாஜான்னு பேர் வந்துச்சுண்ணா? சொல்லுங்கண்ணா. அதாவது ஆற்காடு நவாப்பு, இந்த நம்ம மாவட்டத்தில் ஆனந்தார். சரி, ஆற்காடு நவாப்பு. ஆ, அவர் ஆனும் போது அதுக்கப்புறமா நாளடியில் வந்து பெரிய வியாபார ஸ்தலமாக இருந்தது, பாக்கு வியாபாரம். அதனால பாக்குப்பேட்டை இருந்தது. அதாவது பஞ்சி இருந்தால் பஞ்சிப்பேட்டை இருந்தது, பஞ்சு வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி சொல்லினா சொல்லினா போகலாம். அதே முத்து முத்து வியாபாரம்லாம் இங்கே தான் பண்ணியிருந்தாங்க. முத்து? ஆமாம், அதுக்கு வந்து முத்து கடன் வந்தது. ஓ சரி சரி சரி. ஏன்னா பெரிய பெரிய வியாபாரம்லாம் இங்கேருந்து தான் போனோம். அதே இடத்துல ஈஏடி பாரி வந்து பீங்கானுக்கு பெஸ்டிஸ்ட்டு ஈஏடி பாரி தான். ஈஏடி பண்ணே ராணிப்பேட்டில் இருக்குது. அது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்தது. அது சரி சரி. அவங்களுக்காகவே அந்த கம்பெனியை வந்து இங்கே எத்தனை இது பண்ணாங்க, டவுன் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பீங்கான் தான், இங்கிலீஷ் கார் வந்து யூஸ் பண்ணது வந்து பீங்கான் தான். அந்த இப்போ அந்த கம்பெனி இருக்கா? ஆ, கம்பெனி இருக்குது. ஓ, அது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்கலாம். ப்ரைவேட். அது ப்ரைவேட். ப்ரைவேட். ஜாண்டிஸுக்கு மருந்து கொடுக்குறாங்க அங்கே. மெயினாக மெயின் மஞ்சள் காமல. மஞ்சள் காமல். ஆமாம். ஆக இந்த வாலாஜா இந்த ஊருக்கு வந்து ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் நிறைய தகவல் சொன்னாங்க, இங்கேயும் நிறைய தகவல் சொன்னாங்க. ஆனால் உண்மையாலுமே இன்னும் நிறைய தகவல் இருக்குது. அந்த தகவல்லாம் நாம் இவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னே இப்போ நம்ம வேறு ஒரு பகுதிக்கு போய் அங்கே இருக்க மக்கள்கிட்ட இந்த வாலாஜாவை பற்றி நம்ம கேட்போம். வாங்க சார். உங்கள் பேர்? ஐ எம் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன். சக்கரபாணி. முருகன். ரஜினிகாந்த். கேசவன். சூப்பர் ஸ்டார். பாஸ்கர்.
பிரபாகரன் தனியா சலம் என்ன பண்றீங்க நான் வேலை செய்றேன் சார் நீங்க படித்தறிஞர் நான் சமில் மாஸ்டர் சமில் சிந்தி கேட்ரி பால்கம் பட்டை சிந்தி கேட்ரி விஜய் நான்வெஜ்ஜா நான் நான்வெஜ்ஜி நான்வெஜ்ஜி பால் கம்பெனி சூப்பர் சார் பால் கம்பெனி ஆமா தண்ணி ஓவரா கலப்பீங்களா தண்ணி எல்லாம் கலக்க முடியாது சார் கலக்க முடியாது எப்படி கம்பெனில அதாவது லேபிள் எல்லாம் போட்டு செக் பண்ணி தான் எடுப்பாங்க அது ஓ அந்த பால் ஆமாங்க சரி நீங்க சப்ளை எஸ் சப்ளை நீங்க பிசினஸ்மேன் நீங்க டானர்ல வர்க் பண்றேன் நம்ம அட்வகேட் அட்வகேட் எத்தனை வருஷமா நீங்க பிராக்டீஸ் பண்றீங்க சார் 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீங்க எதுக்கு அட்வகேட் செலக்ட் பண்ணீங்க எதுக்கு லாவ செலக்ட் பண்ணீங்க வேற எதனா டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி போலாமா எதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா லா சட்டத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுவும் பகுத்தறிவு இல்லாத மக்களுக்காக நம்ம சேவை பண்ணுன்ற ஒரே குறிக்கோள் தான் ஆ மற்றபடி வேறு எதுவும் அந்த ஒரே விஷயத்துக்காக தான் எத்தனை கேஸ் இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருப்பீங்க தற்சமயத்துக்கு நான் ஜூனியர் சீனியர் இல்லை சரி அதனால் நான் கேஸ் அட்டன் பண்ண முடியாது பட் இப்போ ட்ரைனிங்கில் இருக்கீங்க எஸ் ஓகே உங்கள் சீனியர் என்ன பண்ணுறாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நிச்சயமாங்க கண்டிப்பாக அவர் என்னென்ன பாயிண்ட் எடுக்கிறாரோ அந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுப்பீங்க கண்டிப்பாக இவர்கிட்ட நிறைய கேஸ் கொடுங்க நிறைய வாதாடி நிறைய பேரை காப்பாற்றுவார் நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த ஊருக்கு எதுக்கு வாலாஜா அப்படின்னு பேர் இருந்துச்சு வாலாஜான் எனக்கு சரியாக தெரியல இது இருக்கிற கேள்விப்பட்டது வாலாஜான் நீங்கள் சொல்லுங்கள் சார் அதிகாலத்து பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே அது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததுனால எல்லா போ ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் சென்ட்ரல் பிளேஸ் இது ட்ரெயின்லேருந்து வந்து எல்லா வசதியும் முதல் இங்கே தான் நகராட்சி முதல் இங்கே தான் பண்ணது அதனால எல்லாம் அந்த காலத்துலேருந்தே முதல் இருக்கிறதுனால அது வாலாஜா சென்ட்ரல் பிளேஸ்ன்னு வாலாஜா நீங்க வாலாஜான்ற ஒருத்தர் ஆண்டு இருந்தார் சார் அதனால வாலாஜான்னு பேர் வந்தது சார் வாலாஜா அவர் ஆண்டு இருந்தார் ஆமாம் சார் நீங்க நானும் அதான் சொல்ல போகிறேன் ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் ஆளும் பொழுது இது முழுக்க முழுக்க இன்னைக்கு சித்தூருடைய ஜில்லாவா இருந்தது இது இந்த சித்தூர் ஜில்லாவா இருக்கும் போது வாலாஜா ரஃபீக்ன்ற ஒருத்தவர் தான் இதை ஆண்டுட்டு இருந்தார் ஓ சரிங்க வரலாற்றில் அவர் அவருடைய நினைவாக தான் வந்து இந்த வாலாஜன் வந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக இந்த வாலாஜா வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இந்த ஊரை வந்து ரஃபீக் அப்படின்னு ஒருத்தர் ஆண்டிருக்காரு வாலாஜா ரஃபீக் அப்படின்றவர் ஆண்டு இருக்கிறதா நம்ம அட்வகேட் சொல்கிறாரு மற்றவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வாலாஜா தெரியும் ஆனால் வாலாஜா ஏன் வந்ததுன்னு தெரியாதுன்றாங்க கேட்டாச்சு வாலாஜான்ற பேர் ஏன் வந்ததுன்ற விளக்கமோ அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னாங்க இருந்தாலும் வாலாஜாவை பற்றி ஆதாரபூர்வமான படக்காட்சி எங்ககிட்ட இருக்குதுங்க இதை போட்டால் தான் அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்ற காரணம் நம்ம புரியும் இப்போ படக்காட்சியை பார்ப்போமா என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன வேலூர் பகுதி வாலாஜா பேட்டை வட்டத்தில் அவ்வட்டத்தின் தலைநகராக இவ்வூர் விளங்குகின்றது இனி இவ்வூருக்கு வாலாஜா என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம் சிறந்த வணிகத்தலமாக இந்த ஊர் விளங்குகின்றது பஞ்ச வணிகத்திலும் கூல வணிகத்திலும் இந்த ஊர் சிறந்து விளங்குகின்றது பல வகையான கைத்தொழில்களும் இந்த ஊரில் நடைபெற்று வருகின்றன பொதுவாக தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ மற்றும் முகமதிய தலைவர்களின் பெயரால் அமைந்த ஊர்கள் சில உண்டு அவ்வாறு முகமதிய தலைவர் ஒருவரின் பெயர் தாங்கிய ஊரே வட ஆர்காட்டில் உள்ள வாலாஜா என்னும் இவ்வூராகும் கிபி 18 நூற்றாண்டின் பிற்பகுதியில் கர்நாடகத்தின் நவாப்புகளில் ஒருவராக இருந்தவர் முகமது அலி வாலாஜா என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் அவரது பெயரால் அமைந்த ஊரே வாலாஜா என்னும் இவ்வூராகும் இது பிற்காலத்தில் சிறந்த வணிகத்தலமாக விளங்கியதன் பொருட்டு பேட்டை என்ற அடைமொழி பெயரும் இணைந்து வாலாஜா பேட்டை என்றும் இவ்வூர் வழங்கப்பெறுகின்றது மேலும் 18 நூற்றாண்டின் இறுதியில் வாலாஜாவின் அமைச்சனால் இந்நகரம் உண்டாக்க பெற்றதென்று சரித்திரம் கூறுகின்றது 18 பேட்டைகளை உடையதாக அமைந்த இந்நகரம் சில காலம் சிறந்து விளங்கிற்று என்று புத்தக குறிப்புகள் தெரிவிக்கின்றன பார்த்தாச்சு
வாலாஜான்ற பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்ற விளக்கமும் நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிரேக். ஊரும் பேரும் இடைவெளிக்கு பிறகு ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நிகழ்ச்சியோட ரெண்டாவது ஊருக்கு போகிறோம். எந்த ஊர் தெரியுமா? காவேரி பாக்கம். காவேரி பாக்கம், காவேரி காவேரி அப்படின்னு யாருன்னா அங்கே மகாராணி யாருனா வாழ்ந்திருப்பாங்கோ, இல்லை ஊரில் ஒரு பெரிய மனுஷி யாருனா வாழ்ந்திருப்பாங்கோ, அதனால் காவேரி பாக்கம் அப்படின்னு வச்சுருப்பாங்களோ தெரியல. இருந்தாலும் காவேரி பாக்கம் மக்கள்கிட்டே போய் நம்ம அந்த ஊரை பற்றி விசாரிப்போம். வாங்க. வணக்கங்க. உங்கள் பேர் என்ன? பாலு. உங்கள் பேர்? பார்த்திபன். உங்கள் பேர்? சரவணன். சண்முகம். ஆர் குமார். வெங்கடேசன். மோகன்ராஜ். பன்னீர்சன். சர்வேஸ்வரன். லட்சுமணன். சங்கேஸ்வரம். ஹரி. மணிகண்டன். என்ன பண்ணி மணி? பஞ்சாயத்து பொருளை வேலை செய்கிறேன். வேலை செய்யுங்க. நீங்கள்? பஞ்சாயத்து பொருள். நீங்கள்? ஐஸ்கிரீம் வேலை. ஐஸ்கிரீம் கடலீவா இன்னைக்கு? ஆ, ஐஸ்கிரீம் நீங்களே ரெடி பண்ணுவீங்களா இல்லை? நான் தான் ரெடி பண்ணுவேன். நீங்களே ரெடி பண்ணுவீங்க. ஐஸ்கிரீமுக்கு என்னென்ன தேவை? ஐஸ்கிரீமுக்கு ஐஸ் கட்டி தேவோம். ஐஸ் கட்டி அப்புறம்? அப்புறம் பவுடர், பாதாம் பவுடர் வருது. ஆ, அவ்வளோதான். பால். ஆ, அதெல்லாம். இதை எவ்வளோ நேரத்தில் ஐஸ் கட்டி ரெடி பண்ணுவீங்க? ஒரு மூணு மணி நேரத்தில். மூணு மணி நேரத்தில். அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விவசாயம். விவசாயம்ண்ணா. எப்படி போயிட்டுருக்கு? இந்த வாட்டி என்ன போட்டிருக்கீங்க? இந்த வாட்டி ஒன்றும் இல்லை, மழை இல்லை. மழை இல்லை, தண்ணி இல்லாதனால எதுவும் போடல. நீங்கள்? ஒர்க் பண்ணுறேன் சார். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? டவுன் பஞ்சாயத்து. நீங்கள்? மோகன்ராஜ். கடை. என்ன மலை கடை? நீங்கள்? நான் டவுன் பஞ்சாயத்து சேப்பர். ஆ, டவுன் பஞ்சாயத்து சேப்பர். ஓகே. நீங்கள்? ஃபுல் ஃபர்னிச்சர் ஒர்க்கு. தலை வாசக்கால் ஜன்னல் சோஃபா செட்டு கட்லி மர சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் சேரும். மர சம்மந்தம் என்னென்ன கட்டெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? மெயினாக வந்து வேங்க மரம், வேங்காய், இர்லி, வேப்ப மரம், தேக்கு, பர்மா தேக்கு. அது சேது சந்தன கட்டை. ஆஹா, அது அது வீர பொண்ணோட போயிடுச்சு. வீர பொண்ணோட போயிடுச்சு. நாட்டுக்கட்டை? நாட்டுக்கட்டை தேட முடியாது என்னால், எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. நான் வந்து பேர் பேர் பாதி ஆன்மீகவாதி. நாட்டுக்கட்டை தேர்றதுக்கு? நாட்டுக்கட்டையே தேர்றது இல்லை, ஆணையே பிடுங்கிறது இல்லை. நான் விவசாயம் பண்ணுறேன். விவசாயம் பண்ணுறீங்க? தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. நீங்கள்? சைக்கிள் ஷாப்பு. சைக்கிள் ஷாப். சைக்கிள் ஷாப்பு. எத்தனை வருஷமாக சைக்கிள் ஷாப் பண்ணுங்க? நாங்கள் குறைஞ்சது ஒரு 20 வருஷமாக இருக்கிறேன். 20 வருஷம். அதே சைக்கிள் இப்போவும் ஓடுதானா? போதும் போதுங்க. போய் கரெக்டாக சைக்கிளை கொடுத்தா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. சைக்கிள் எடுத்து போவாங்க, 3 மாதம் கழிச்சு திருப்பி எத்தனை கொடுத்துருவாங்க? 3 மாதத்துக்கு? 6 மாதத்துக்கு. ஆமாம். என்னன்னா சொல்றது? அப்படி இல்லை, 3 மாதம் அவங்ககிட்ட அவங்ககிட்ட அவங்களே தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்போ காசு வந்து அப்போதாங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓ, இங்கேருந்து உரிமையான எத்தனை போயிருக்காங்க. அவங்க கிட்ட எப்போ காசு வந்து அப்போதான் சைக்கிள் எத்தனை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வருவானா வருவானாலும் பார்த்தீங்கன்னா உட்காந்து வந்துடும். வந்துடும். எப்படியோ வந்துடும். எப்படியோ வரும். ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? தொழில் இருந்தால் மம்முட்டி வேலை செய்கிறேன். மம்முட்டி வேலையா? விவசாயம். விவசாயம். நீங்கள்? இப்போ பார்த்திப்பேன், வாழையில வியாபாரம். வாழையில? மற்ற நேரம் டிரைவிங். ஓ, இந்த சைடு வாழையில, இந்த சைடு? ஆமாம், நைட்டில் டிரைவிங்கு, பகலில் வாழையில வியாபாரம். ஓ, 24 மணி நேரம் உழைக்கிறீங்க. ஆமாம். ஓகே. நீங்கள்? நான் கார் பக்கம் டவுன் பஞ்சாயத்தில் வேலை செய்கிறேன் சார். வேலை செய்யுங்க. ஆமாம் சார். சரி, ஓகே. இந்த ஊருக்கு காவேரி பக்கம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? அது இந்த காவேரி பக்கம் பெரிய ஏரி இருக்குது, அதனால் காவேரி பக்கம் அப்படின்னு பெரிய ஏரி இருக்குது, அந்த பேர் வச்சுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏரி இங்கே இருக்குதா? ஆமாம் இருக்குது. அது காவேரி மாதிரி இருக்குது. ஆ, பெரிய ஏரி, அதனால காவேரி பக்கம் வந்துருக்கு. ஆமாம் ஆமாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணா? காவேரி பக்கம்ன்றது பெரிய ஊர் இது, அதனால் அது ஏரி வந்து பெரிய ஏரினால ஆறு வந்து இருக்கிறதுனால காவேரி பக்கம்ன்ற பேர் வந்துச்சு. ஓ, இவர் சொல்கிற மாதிரியே? ஆமாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணா? அது நான் அவர் சொன்னது தான் நானும் சொல்லுவேன். வேறு எதுனா சொல்ல? வேறு எதுனா சொல்லுங்கண்ணா. விவசாயம் நல்லா அதிகமாக தண்ணி ரொம்ப நிறையா விவசாயம் பண்ணுவாங்க, நிறைய வாய் செடி வைப்பாங்க, நல்லா சேமமாக இருக்கும் ஏரிக்கு தண்ணி வந்தால். இப்போ தண்ணி வரல, வறட்சாக்கிட்டு வரல. வரல. ஆக காவேரி பக்கம் பேர் தெரியல. இந்த ஊர் பேர் வந்து சாஸ்திரப்படி பார்த்தா இந்த ஊர் பேர் வந்து சர்வ வேத மங்கலம். சர்வ வேத மங்கலம். வேத மங்கலம். சர்வ வேத மங்கலம். இந்த ஊருக்கு வந்து பெரிய தெய்வ சக்தி. ஓ, இந்த ஊரை நம்பி வந்தாலும் சரி, இந்த வாழ்கிறதுக்கு வந்தாலும் சரி, பழகத்துக்கு வந்தாலும் சரி, முன்னேற்றம் வந்தாலும் சரி, இந்த ஊர் தான் பெரிய சர்வ வேத மங்கலம். இங்கே வந்து 4 சிவன் கோயில் இருக்குது. காஞ்சிபுரத்துக்கு அடுத்தபடியே எதுவும் கேட்டிங்கன்னா காவேரி பக்கம் தான். ஓ, அது வந்தவங்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி, சாப்பிட்றதும் சரி, தூங்குறதும் சரி, ரொம்ப லட்சுமி கலாத்மா இருக்க ஊர் வந்து நம்ம சர்வ வேத மங்கலம், காவேரி பக்கம். இந்த காவேரி பக்கம் ஏரின்ற புனித நீர்ன்றனால சர்வ வேத மங்கலத்தில் காவேரி பக்கம்ன்ற ஏரி வந்து காவேரி ஏரி. ஓஹோ. அது புராணத்தில் சொல்கிறாங்க, சாஸ்திரத்தில் அதான் சொல்கிறேன். காஞ்சிபுரத்துக்கு அடுத்தபடி காவேரி பக்கம் தான். நீங்கள் சொல்லுண்ணா, எதுக்காக இந்த காவேரி பக்கம்னு பேர் வந்துச்சு? அதாங்க, பக்கத்தில் ஆறு ஓடுது. சரிண்ணா. ஆறு ஓடுன்றனால
பெரிய ஏரி இருக்கு. ஏரியில வந்து அந்த தண்ணி ரொம்பனா அக்கம் பக்கம் மொத்தம் விவசாயம் 35 கிராமம். அதை விட இந்த சதரமே எல்லாமே இந்த காவேரி பத்தில அடக்கம். அதனால எல்லாம் விவசாயம் பண்ணி எல்லா ஜனமும் அவமா இருக்கிறாங்க. வட ஆற்காடு மாவட்டத்துல பெரிய ஏரி, அதனால காவேரி பாக்கம் ஏரி பெருசுங்கிறதுனால காவேரி பாக்கம். வடஆர்காட்லயே பெரிய ஏரி இங்க இருக்கு. இப்ப தண்ணி இருக்காங்க? தண்ணி இப்ப இல்ல சார். தண்ணி இல்ல, தண்ணி இல்ல சார். வறண்டுருச்சு. தமிழ்நாட்டிலே இருக்குது ரெண்டாவது ஏரி காவேரி பக்கம் ஏரி தான் சார். முதல்ல பூண்டி ஏரி, ரெண்டாவது காவேரி பக்கம் ஏரி, பெரிய ஏரி. அந்த ஏரி வந்து பெருசா இருக்கனால காவேரின்னு வச்சாங்க. நீங்க நாலு பக்கமும் சிவன் கோயில் இருக்குது. சரிங்க. அந்த நாலு கோயில் சதுர வைர மங்கலம் பேர். சதுர் வேத மங்கலம். நீங்க வேலூர் மாவட்டத்திலேயே பெரிய ஏரின்றதுனால காவேரி பக்கம் ஏரி. அந்த ஏரி தண்ணி வரதுனால விவசாயம்லாம் வாழை மரம் அதான் பயிரெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணுறதுனால. ஐஸ்கிரீம் நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டாங்க. ஊரும் பேரும் இடைவெளிக்கு பிறகு ஊரும் பேரும் தொடர்கிறது. அண்ணா பேர் என்ன? சங்கர். நீங்க? பிரகாஷ். பிரபுராஜ். லோக. பர்தீபன். ராஜா. குணாலன். மூர்த்தி. விஜயகுமார். துர்காமுருகன். ஆறுமுகம். புகழேந்தி. என்ன பண்ணுறீங்கண்ணா? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பைரா? நீங்கள் கார்பெண்டர். விவசாயம் தான். வியாபாரம். வியாபாரம் என்ன வியாபாரம்ண்ணா? மெடிக்கல் ஷாப். மெடிக்கல் ஷாப். நீங்கள்? வியாபாரம். டைலர். டிரைவர். ஃபோட்டோகிராஃபர். ஐடியா வச்சுருக்கேன். ட்ராவல்ஸ். 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 என்ன ட்ராவல்ஸ்னா? கார். பாபா ட்ராவல்ஸ். பாபா ட்ராவல்ஸ். வேன். வேன். நீங்கள்? இது டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட். நீங்கள் ஃபோட்டோகிராஃபர். இப்போ வந்து எல்லா செல்ஃபோன்லாம் கேமரா எடுத்துக்கிறாங்க. டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களோட தொழில் பாதிக்குதா இல்லையா? கண்டிப்பாக. கண்டிப்பாக பாதிக்குது. கண்டிப்பாக. முதல்லாம் ஒரு கல்யாணம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபரை கூட்டு போவோம். இப்போ அவங்களே அவங்களே செல்லை எடுத்துகிட்டு அவங்களே டவுன்லோட் பண்ணி அவங்களே இது பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பு ஃபேக்ஸ்அப் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் ஸ்டுடியோக்கு வர கஸ்டமர்ஸ் இப்போ இருக்காங்களா? இருக்காங்க. பாஸ்போர்ட் நேச்சுரல் ரிஜிஸ்டர் சப்ஜெக்ட் எடுத்து தான் ஆகணும். பாஸ்போர்ட் சைஸ் கண்டிப்பாக வந்து எடுத்து தான் ஆகணும். ஸ்டுடியோவில் வந்து எடுத்து ஆகணும். அது செல் கேமரா எடுத்து செல்ஃபோனில் எடுத்து வந்து பிரிண்ட் போட நல்லா இருக்காது. வேலைக்காது. நல்லா இருக்காது. அதே மாதிரி இப்போ கல்யாணத்துக்குலாம் நீங்கள் போகிறீங்க. ஆ, கல்யாணத்துக்குலாம் போகிறீங்க. அங்கே வந்து உங்கள் முன்னாடியே இந்த கேமராவில் எடுத்து அவங்களுக்கு கடுப்பாக இருக்குமா? கடுப்பாக கண்டிப்பாக இருக்கும். குச்சி தூக்கி போட்டலாம். கண்டிப்பாக இருக்கும். கடுப்பாக அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக கடுப்பாக இருக்கும். நம்ம பண்ண முடியாது இல்லை? பண்ண முடியாது. ரெண்டு வயசாக இருப்பாங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லை? பண்ண முடியாது. கொஞ்சம் சகிச்சிக்கின்னு பொறுமையாக இருப்போம், அவ்வளோதான். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுருங்க. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க. யாருக்காவது பேதி மாத்திரை கலந்து கொடுத்துக்கிறீங்களா? இல்லை, யாரும் கொடுத்ததில்ல. அது மாதிரி இல்லை இல்லை. அந்த மாதிரி யாராவது கேட்டிருக்காங்களா? ஆனால் இல்லை, அதுமாதிரி கேட்க மாட்டாங்க. இப்போ எனக்கே ஒருத்தருக்கு பேதி மாத்திரை தரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. வீக்கில் சண்டே சாப்பிடலாம். சண்டே மட்டும் சாப்பிடுவாங்க. சண்டே இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு பேதி மாத்திரை வாங்கிட்டு வேற ஒருத்தருக்கு போடலான்னு நினச்சா கொடுப்பீங்களா? அது உங்க இஷ்டம் சார். அது அப்படி எங்களை கேட்டால் கொடுத்துக்கோ. அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்பீங்களா? அதுக்கு தேவையில்ல. அதுக்கு தேவையில்லைல்ல. ஓகே. அதனால மாத்திரை எதனா வேணா அண்ணன் கடைக்கு போங்க, அண்ணன் கொடுப்பாரு. ஆனால் இந்த ஊருக்கு காவேரி பக்கம்னு பேர் என்ன வந்துடும்? அது நம்மளுக்கு தெரியாதுண்ணா. உங்களுக்கு காவேரி தண்ணி ஃபேமஸ்ண்ணா? காவேரி தண்ணி ஃபேமஸா? தண்ணி எங்கே? அங்கேயா? இங்கேயா? இங்கே. எங்கள் ஏரியாவில் தண்ணி பஞ்சம் கிடையாது. ஆ, தண்ணி ஃபேமஸ்ஸு. நீங்கள் சொல்லுங்கள் சார், வேறு என்ன பிரச்சனை இருக்குங்க? காவேரி பக்கம்ன்றது வந்து ஏரி, வேலூர் மாவட்டத்தில் பெரிய ஏரி அங்கே இருக்குது. சரி. ஏரி பெரிய ஏரி இங்கே தான் இருக்குது. ஆ, வேலூர் மாவட்டம் வந்து அதனால் சதுர்வேத மங்கலம் என்கிற காவேரி பக்கம். வேலூர் மாவட்டத்திலே ரெண்டாவது ஏரி தான் சார் நம்ம ஏரி. அதனால வந்து முதல்ல இருந்து சதுர்வேத மங்கலம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மாத்தி வச்சுக்கிறாங்க. அது எதுக்கு வச்சாங்கன்னு தான் தெரியல. காவேரி பக்கம்ன்ற ஒரு ஊரா வச்சு இப்ப காவேரி பக்கம் காவேரி பக்கம்ன்ற ஒரு இதுல போயிட்டு. இதுக்கு முன்னால காவேரினு ஒருத்தவங்க அழகான பொண்ணு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அழகான பொண்ணு, அழகான பொண்ணு காவேரின்னு. அந்த காலத்துல அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் வந்து காவேரின்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த காலத்து ராஜாங்க காவேரின் பேர் வச்சிருப்பாங்க. அழகான பொண்ணு வந்து காவேரின் பேர் வச்சிருப்பாங்க. அதுதான் சார் இருக்கும். ஜமீன்தார் அம்மா கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து காவேரி கலெக்ட் பண்ணுவதால் காவேரி பாக்க காவேரி பாக்க வர சொல்ல காவேரி பாக்க நாய் போச்சு. அது அதனாலதான். அதான் இவர் என்ன சொல்றாரு, காவேரின்னு ஒரு அழகான பொண்ணை வந்து ஜமீன்தார் வந்து பார்க்க வந்திருக்கிறாரு. அப்போ காவேரி பாக்க நாய் போச்சு. அதனால காவேரி பாக்கம்
அதனால ஆகி போனது அப்படின்னு அதுமாரி சதுர்வேலம் மங்க இருந்ததுனால இப்ப காவேரி குமாரி போச்சு ஜமீன்தார் வந்து கரெக்ட் பண்ணதுனால காவேரி குமாரி ஜமீன்தார் காவேரியை கரெக்ட் பண்ணதுனால சதுர்வேத மங்கலம்ன்ற பேர் வந்து மாறி காவேரி பாக்கம்னு ஆயிடுச்சு ராஜா கேட்டாச்சு காவேரி பாக்கம்ன்ற பேர் ஏன் வந்தது அப்படின்ற விஷயமும் அவங்க தெரிஞ்ச அளவுக்கு சொன்னாங்க இருந்தாலும் என்னது ஆதாரபூர்வமான படக்காட்சி நம்ம கிட்ட இருக்கு அதை போட்டாதான் எதுக்காக காவேரி பாக்கம்ன்ற பேர் வந்ததுன்ற விளக்கமும் நமக்கு தெரியும் இப்போ நம்ம ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போமா பாக்கம் என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன வேலூர் பகுதியில் அமைந்துள்ள அழகிய சிற்றூர் பகுதியே காவேரி பாக்கம் என்னும் இவ்வூராகும் இனி இவ்வூருக்கு காவேரி பாக்கம் என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம் தமிழ்நாடு நெடிய கடற்கரையை உடையது முன்னாளில் சோழ நாட்டு கடற்கரை சோழ மண்டலக்கரை என்று வழங்கப்படலாயிற்று அதன் தொடர்ச்சியாக கடற்கரையில் அமைந்த சில ஊர்களின் தன்மையை அவற்றின் பெயர்களே காட்டுகின்றன கடல் வாணிபத்திற்கு சாதனமாகிய இடம் துறை என்று பெயர் பெறும் இக்காலத்தில் அதனை துறைமுகம் என்கின்றோம் இதனைத் தொடர்ந்து கடற்கரையில் உண்டாகும் நகரங்களை பட்டினம் என்றும் சிற்றூர்களை பாக்கம் என்றும் அழைத்தனர் நமது தமிழர்கள் காவேரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் போன்ற ஊர்கள் கடற்கரையில் உருவான நகரங்களே ஆகும் அதேபோல் புதுப்பாக்கம் புரசைவாக்கம் போன்ற ஊர்கள் கடற்கரையில் உருவான சிற்றூர்கள் ஆகும் மேலும் கடற்கரை மட்டுமல்லாது ஆற்றங்கரையில் உருவான ஊர்களும் பாக்கம் என்றே அழைக்க பெற்றன அந்த வகையில் உருவான ஊர்களுள் ஒன்றுதான் வேலூர் பகுதியில் அமைந்திருக்கும் காவேரி பாக்கம் என்னும் இவ்வூராகும் அக்காலத்தில் மன்னர்கள் திறமை சான்ற அமைச்சர்களை பாராட்டி அவர்களுக்கு காவிதி என்னும் பட்டம் வழங்கினர் அப்பட்டம் பெற்றவர்கள் வாழ்ந்த ஊர் அப்பட்டத்தின் பெயராலேயே அழைக்க பெற்றது இப்பகுதியில் உள்ள சிறிய நீர்நிலை காரணமாக பாக்கம் என்ற அடைமொழி பெயரை பெற்று காவிதி என்னும் பட்டம் காரணமாக காவிதி என்ற சிறப்பு சொல்லும் இணைய பெற்று இவ்வூர் காவிதி பாக்கம் என்று அழைக்க பெற்றது இதனை அடுத்து காவிதி என்னும் பெயரே காவிரி என மருவி காவிரி பாக்கம் என்று அழைக்க பெற்றுள்ளது அதுவே தற்பொழுது மக்களின் பேச்சு நடையில் காவேரி பாக்கம் என்று வழங்க பெற்று வருகின்றது பார்த்தாச்சு காவேரி பாக்கம் என்ன ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தாங்க பார்த்தீங்களா காவேரி பாக்கம் ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்ற விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பசங்களா நீங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுட்டீங்க கரெக்டு வெரி குட் இதே மாதிரி நாளைக்கு ரெண்டு ஊருக்கு போகிறோம் ரெண்டு ஊரோட பேர் காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ் கே படத்தில் விவேக் சார் சொல்கிறார் காக்கா பிரியாணி காக்கா பிரியாணின்னு அதெல்லாம் உண்மையாலுமே போடுவாங்களா உண்மையாக போடுவாங்க அதான் காக்கா கிடைக்க மாட்டேன் சார்